அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மெக்கோடன்ஸ். நமது இன்றைய சிந்தனை, இப்படி போனால் தமிழகம் என்ன ஆகும்? உண்மையிலே உண்மையான விவசாயிகளுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்வது ஒரு விதத்திலே நியாயம்தான், உண்மையான விவசாயிகளாக இருந்தால். அதுபோல் சில சந்தர்ப்பங்களில் சில விஷயங்கள் நியாயம்தான். ஆனால் தமிழக அரசு செய்திருக்கும் இரண்டு விஷயங்கள் என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாத விஷயங்கள். ஒன்று, 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஆல் பாஸ், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் பாஸ் ஆனதாக அறிவிப்பது எவ்வளவு முட்டாள்தனமானது, மாணவர்களை கேலிக்கூத்தாக்குவது, மாணவர்களுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு தீர்மானம் இது. யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அரசாங்கம் ஒரு தாய் மனப்பான்மையோடு, தந்தை மனப்பான்மையோடு அந்த பிள்ளைகளை அணுகியிருக்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கின்றார்கள், வகுப்பிலே மாணவர்கள் அமர்ந்து படிக்கின்றார்கள், அதெல்லாம் செய்யலாம், ஆனால் தேர்வு மட்டும் எழுதக்கூடாது, கொரோனா வந்துவிடுமா? எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை! அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போய் படித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், ஒரு தேர்வு வைத்து அவர்களை மதிப்பு செய்தால் என்ன? கடந்த ஆண்டு சரி, பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாலேயே காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் எல்லாம் நடந்திருக்கும், அதில் உள்ள மார்க்குகளை வைத்து அந்த பிள்ளைகளுடைய குவாலிட்டி, அதே தவறான விஷயம் இருந்தாலும் பாஸ் ஆக்கி விட்டார்கள், ஓகே. இப்பொழுது எந்த கேட்டகரியிலே இந்த ஆல் பாஸ் கொடுக்கின்றார்கள்? இந்த ஆல் பாஸ் மாணவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் போடுவார்கள்? இந்த குறைந்தபட்ச மதிப்பெண்களை வைத்து கொண்டு அந்த பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை என்ன செய்யும்? ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கூட 10ஆம் வகுப்பினுடைய மார்க், அதிகபட்ச மார்க் தான் கேட்கின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இந்த பிள்ளைகள் எப்படி போட்டியிட முடியும்? எந்த சிச்சுவேஷனில் அவை அந்த எக்ஸாமை எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்? அரசாங்கம் யாரை தாஜா பண்ணுவதற்காக வேண்டி என்னவாவது பண்ணி கொண்டு போகட்டும் ஓட்டுக்காக, ஆனால் இந்த மாதிரி பிள்ளைகளுடைய கல்வியிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே விளையாடக்கூடிய இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாகவே எனக்கு படுகின்றது. அதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்படி பிள்ளைகளை இலவசமாக பாஸ் ஆக்கி விடுகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாட வேண்டாம், தேர்வு வைத்து ஜெயிக்கக்கூடியவர்கள் ஜெயித்தால் போதும், இல்லை என்றால் அதற்கு ஒரு தகுதி அடிப்படையை உருவாக்கி அதன் அடிப்படையிலே அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய கல்வி தவிர எந்த விஷயத்திலாவது அரசாங்கம் விளையாடட்டும், பிரச்சனை இல்லை. இதுவே எனது கோரிக்கையாக நான் இங்கே வைக்கின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரிஷ் மெக்கோடன்ஸ்.